கேலக்ஸி ஜெல்லி கேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதோடு மட்டும் இல்லாமல் இது செய்கிறதுக்கு ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் தேவைப்படும். வாங்க இந்த கேலக்ஸி ஜெல்லி கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு சின்ன பவுலில் ஒரு டீஸ்பூன் அகரகரை கால் கப் தண்ணீர் கலந்து ஊரமாக வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்த தேங்காய் பால் அரை கப் எடுத்து அதை கிண்டணும். தேங்காய்பால் சூடானதும் அதில் நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச அகரகரை இதோட சேர்த்து கலந்து ஒன்று அல்லது ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டிக்கணும். இப்போ அகரகர் ஃபுல்லாக கரைஞ்சிருக்கும். இதை ஒரு தட்டில் ஊற்றி ஆற விடணும். ஒரு 10 நிமிஷத்தில் ரூம் டெம்பரேச்சர்லே இது செட் ஆயிரும். இப்போ நல்லா செட் ஆயிருக்கு. இதில் ஸ்டார் ஷேப்பில் உள்ள குக்கீஸ் கட்டர் வச்சு ஸ்டார் ஸ்டாராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டார் எல்லாத்தையும் நம்ம ஜெல்லி பண்ண போகிற மோல்டில் கீழேயும் சைட்லையும் இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கணும். மறுபடியும் ஒரு சின்ன பவுலில் 2 டீஸ்பூன் அகரகரை கால் கப் தண்ணீர் சேர்த்து கலந்து ஓரமாக வச்சுக்கலாம். ஒரு பேனில் 2 கப் தண்ணீர் கால் கப் சங்குப்பூ சேர்த்து 10 நிமிஷம் கொதிக்க விடணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பூவில் உள்ள கலர் எல்லாமே தண்ணியில் இறங்கியிருக்கும். இப்போ இந்த பூ எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதில் கால் கப் சர்க்கரை சேர்த்து சர்க்கரை கரையிற வரை நல்லா கிண்டணும். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இது கூட நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச அகரகர் மிக்சரை சேர்த்து ஒரு 3 அல்லது 4 நிமிஷம் கலக்கணும். அகரகர் ஃபுல்லாக கரைஞ்சதும் இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோல்டில் ஊற்றிடலாம். ஊற்றும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக ஊற்றணும். இதை இப்போ ஃப்ரிட்ஜில் 30 நிமிஷம் வச்சு எடுத்தால் அழகான கேலக்ஸி ஜெல்லி கேக் ரெடி. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த கேலக்ஸி ஜெல்லி கேக்கை செஞ்சு கொடுங்க. உங்களோட கருத்துக்களை எங்கள் கூட பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.